ரெண்டாவது சீசன் ரஞ்சி டிராஃபியில ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்த தோனி இந்திய அணிக்கு தேர்வாகிறது அப்படின்ற கனவெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு முதல்ல ஏதாவது ஒரு வேலையில சேரணும் அப்படின்ற முடிவுக்கு வந்திருந்தாரு. அந்த நேரம் தான் அவருக்கு ஒரு செம்ம ஜாக்பாட் அடிச்சது. 2001 ஜனவரி 14 தோனி அடிச்ச செஞ்சுரி ஈஸ்ட் ஜோன் செலக்டர்ஸ்க்கு தெரிய வந்தது. அப்போ துலீப் டிராஃபியும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. இந்தியன் டீமோட முக்கியமான பிளேயர்ஸ் ஆன சேவாக், யுவராஜ் இவங்கெல்லாம் அப்போ துலீப் டிராஃபியில விளையாடிட்டு இருந்தாங்க. ஜனவரி 25 கிழக்கு மண்டலத்துக்கும் வடக்கு மண்டலத்துக்கும் இடையேயான போட்டிக்கு ஈஸ்ட் ஜோன் செலக்டர்ஸ் தோனிய செலக்ட் பண்ணாங்க. இந்த விஷயத்த பீகார் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு போன் பண்ணி சொல்லி உடனே தோனிய அகர்தலாவுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆனா பீகார் கிரிக்கெட் அசோசியேஷன் ரொம்ப அசால்ட்டா தோனி கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம மறந்துட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் தோனியோட நண்பன் பரம்ஜித் சிங் தோனி வீட்டுக்கு வந்தாரு. மச்சி கலைகிட்டடா சாம போ. டேய் என்னடா உளறற? அதான்டா ஈஸ்ட் ஜோனுக்கு விளையாட போறியாமே, அப்புறம் என்ன? அடிங் நானே சமகான்ல இருக்கேன், ஓடி போயிடு. அவனுங்களுக்கு என் மேல என்ன கோவம் தெரியல, ஏற்கனவே ஒரு சீரீஸ்க்கு செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு கவலையில இருக்கேன். டேய் வென்ன, வர 25 நார்த் ஜோன் கூட இருக்கிற மேட்சுக்கு உன்னை சேர்த்திருக்காங்க, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலடா. இன்னைக்கு 23 இன்னி வரைக்கும் எனக்கு லெட்டர் வரலையே, யாரும் சொல்லலையே. அந்த பாவி பசங்க உன்கிட்ட சொல்ல போல இருக்கு. சரி பீகார் அசோசியேஷனுக்கு போன் போடு. மச்சி லைன் போகுது, எடுக்க மாட்டேங்கறாங்கடா. இரு என் மொபைல நான் ட்ரை பண்றேன். ஹலோ, யாருங்க? பீகார் அசோசியேஷன் தானே? எஸ் சார், உங்களுக்கு என்ன வேணும்? சார் நான் தோனி பேசுறேன். ஈஸ்ட் ஜோன்ல என்ன செலக்ட் பண்ணதா என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, அது மாதிரி ஏதோ நியூஸ் வந்ததா? சரி இருப்பா, செக் பண்ணி சொல்றேன். ஆமா தம்பி, வர 25 மேட்சுக்கு உன்னை வர சொல்லிருக்காங்க. சார் என்கிட்ட யாருமே சொல்லல சார். அப்படியா? சரி சரி சரி, உடனே கிளம்பி வாங்க. மெயில் வந்த பிரிண்ட் அவுட் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துருங்களேன். மச்சி மத்தியானம் வந்து லெட்டர் வாங்கி சொல்றாரா? சூப்பர்டா. மச்சி என்னடா, டேய் அகர்தலா ஸ்டேடியம் 1600 தூரத்துல இருக்கு, நாளைக்குள்ள எப்படிடா போறது? ஆமால, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியாடா? நீ போய் லெட்டர் வாங்க, நான் கார் ரெடி பண்றேன். இங்க இருந்து நம்ம கொல்கத்தாவுக்கு போயிடலாம். நான் கொல்கத்தா டு அகர்தலா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். சரியா? சரிடா, நீ சீக்கிரமா போய் கார் ரெடி பண்ணு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பரம்ஜித் சிங் ஒரு டாடா சுமோவை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு தோனியவும் கூட்டிட்டு இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் அந்த கார்ல ஏத்திக்கிட்டு கொல்கத்தாவுக்கு கிளம்புனாங்க. இதுக்கு நடுவுல கொல்கத்தால இருக்கிற ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி சொல்லி தோனிக்கு கொல்கத்தா டு அகர்தலாக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண சொல்லியிருந்தாரு. இந்தியன் டீம் பிளேயர்ஸோட விளையாட போறோம் அப்படிங்கிற கனவுல சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸோட சிரிச்சு பேசிட்டு இருந்தாலும் தோனியோட மனசுல ஒரு சின்ன பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. அப்போதான் அந்த சம்பவம் நடந்தது. தோனி போயிட்டு இருந்த கார் பிரேக் டவுன் ஆச்சு. அகர்தலா போக வேண்டிய தோனி ஹாஃப் வேல மாட்டிருக்கிறாரு. எப்படி ரீச் ஆனாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நாளைக்கு சாயங்காலம் 6 விகடன் ஆடியோவை கேட்க மறந்துடாதீங்க.